எங்க போனார் சரவணன்? என்ன இந்த படம் பண்ணார், அடுத்த படம் காணுங்க. ரொம்ப கஷ்டமா அந்த நம்பிக்கையோடயே வாழ்ந்துட்டு நான் வாழ்ந்து கத்துக்கிட்டதுல நாளைக்கு உணவு வந்து நமக்கு காத்திருக்கு, என்னை நோக்கி தான் வரும், எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோடயே வாழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இந்த படம் வரும், இந்த படம் நடிச்சு நம்ம வந்து அடுத்து இது வாங்கி அது பண்ணி இது பண்ணி அவர் மாதிரி ஆயிடலாம் இவர் மாதிரி ஆயிடலாம் அந்த மாதிரி எந்த விதமான கற்பனையும் ஆசையும். எட்டாவது படிக்கிறப்ப நான் முடிவு பண்றேன் நடிகன் ஆகணும். காலேஜ் முடிச்சோன்னே பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடித்தேன் சேலத்தில். முடிச்சோன்னே நான் நேராக ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன். ஆக்டிங் கோர்ஸ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துடுச்சு. ஹீரோ ஆகிட்டேன். நான் ஒரு 25-26 படம் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பரிதீரனுக்கு அப்புறம் இப்போ வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறேன். இப்போ சாரோட அப்பாவாக பண்ணுறேன். இது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்து கற்றுக்கிட்டதில் நாளைக்கு உணவு வந்து நமக்கு காத்திருக்கு, நாளையோட உணவு நமக்கு காத்திருக்கு, அது எங்கேயும் போயிடாது, என்னை நோக்கி தான் வரும், எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடயே வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் நான் வந்து இந்த படம் வரும், இந்த படம் நடித்து நம்ம வந்து அடுத்து இது வாங்கி அது பண்ணி இது பண்ணி அவர் மாதிரி ஆகிடலாம் இவர் மாதிரி ஆகிடலாம் அந்த மாதிரி எந்த விதமான கற்பனையும் ஆசையும் எதுவுமே நான் இல்லாமல் பிளைனாக வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு பயமே கிடையாது. உங்கள் கேள்வி எனக்கு நீங்கள் கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க. அதனால தான் நான் இப்படி ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே, இது பயம் இல்லைன்னு சொன்னாலும்னா இப்போ இன்னார் மாதிரி இருக்கணும், அடுத்தடுத்து நம்ம படங்கள் கொடுக்கணுன்றது என்னோடய கேள்வியாக இல்லை. பட் நம்ம அந்த பிரேக் எடுக்கும் பொழுதே என்ன ஆகும்னா, எங்கே போனார் சரவணன், என்ன இந்த படம் பண்ணார், அடுத்த படம் காணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். அத ஒரு கான்ஃபிடண்டா இத்தனை வருஷமா எடுத்துட்டு போறீங்களே, அது இறைவன் செயல். அவ்வளவுதான், நான் வந்து நல்ல படம் மட்டும் தான் நடிக்கணும். நல்ல படம், நல்ல படம். இந்த படத்துல வந்து சரவண சரவண் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த படமும் நல்லா இருக்கு, இந்த கதையும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற படத்துல தான் நடிக்கணும்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதனால இந்த மாதிரி படம் இது இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு கதையம்சம் உள்ள விடம். ஒரு விமல் படம் விமல் கூட இருக்குன்றதுனால நான் சொல்லலை. விமல் செலெக்ஷனே சூப்பராக இருக்குது. இப்போ என்னை வந்து இவ்வளோ பெரிய கேரக்டராக அவர் ஒத்துக்கிட்டதே எனக்கு வந்து பெரிய விஷயம். என்ன இந்த அப்பா கேரக்டர் பெருசாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இவர் அதெல்லாம் கேட்கல, அவர் நடிக்கட்டும், நல்லா நடிக்கட்டும், அவரை நீங்கள் தான் நடிக்க போகிறேன்னு சந்தோஷமாக வரவேற்றாரு. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பருத்திவீரனில் அவர் அண்ணனை பார்த்ததுக்கும் டோட்டல் ஆப்போசிட் கேரக்டர் இதில். ஆமாம், அதில் வந்து வேற மாதிரி இருக்கும், இதில் அப்படியே வந்து டோட்டல் ஆப்போசிட் வாய்ஸு. அப்போ அவரோட அவர் அந்த பிரமிப்பை கண்டிப்பாக அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அண்ணனும் அந்த மாதிரி அந்தளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காரு. அது வந்து போசங்கரோட கற்பனை, போசங்கரோடது அது முழுக்க முழுக்க அருமையாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வாய்ஸுமே நான் அந்த இப்போ கூட ஒரு டீச்சர்ஸ் டே கூப்பிட்டாங்களே ஆசிரியர் தினத்துக்கு, அதில் அவர் அண்ணனோட வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸே வந்து ரொம்ப ரொம்ப மெட்டாலிக் வாய்ஸ் இருந்து ஒரு மாதிரி ஒரு கர கர கரன்னு பேஸாக இருக்கும். கணீன்னு ஒரு மாதிரி தமிழ் படிச்சுட்டு வேற வந்துட்டதுனால தமிழ் ஆசிரியராக நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சுத்த தமிழில் பேசியிருப்பேன், அழகாக பேசியிருப்பேன், இது மாதிரி நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கும் பாராட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் வெர்ஷன் தான் இந்த படத்துல உங்களை பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே.